ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பிஃபோர் மிஸ்ட் பீரியட். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பீரியடை மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸை வந்து என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அண்ட் பேபிஸ் பற்றியும் நிறையா போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஏர்லியாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, இந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை கன்சீவ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமாக வந்து ட்ராவல் பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து 5 டேஸில் 6 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து 98-99 கூட வந்து டெம்பரேச்சர் வந்து காட்டலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தொட்டால் வந்து பெயின் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நிப்பிள் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக கட்டிகள் மாதிரியும் வந்து அதில் வந்து வரலாம். ஸோ எதனால் இப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து பால், தாய்ப்பால் ரெடி ஆகிறதுக்காக தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் தெரியுது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க வந்து போய் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து நீங்கள் பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இல்லைன்னா பிங்க் கலரில் இருக்கும், ரெட் கலரில் வந்து இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 டேஸ், அதாவது உங்கள் குழந்தை தங்கி 12 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளீடிங் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி வரும்போது ஒரு கிராம்பிங், வயிறு வலி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் வெள்ளைப்படுதில் அது கூட வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்விக்கல் மியூக்கஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும், ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மியூக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமி மாதிரி இருக்கும், ஓகேங்களா? உங்கள் ஓவல்யூஷன் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பீரியட் ஆகிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? மில்கி ஒயிட் மாதிரி வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் யூரின் போயிட்டு வந்திருப்பீங்க, பட் பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்து உங்களுக்கு யூரின் வரும். நீங்கள் வந்துட்டு எப்படி எது எப்படின்னு சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்துட்டு அதாவது நீங்கள் பீரியட் ஆக அவங்க பீரியட் டைமுக்கு வந்து 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வரும். இது எதனால் வருதுன்னு சொல்லுவாங்க, HCG, ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் வந்து இன்க்ரீஸாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களை பிளாடர் வந்து ரொம்ப ஃபில்லாக இருக்கிற மாதிரி வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சியான முக்கியமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்டைஜஷன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்டது வந்து ஜீர்ணம் ஆகாத மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா? உண்மையாக சொல்லணும்னா நாசியா வாமிட் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு வாயில் வந்து எச்ச ஊறும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ட்ரைமஸ்டர்லேருந்தே வந்து ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஃபோராகவே வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் வந்து எச்சை வந்து வாயில் சுரந்துகிட்டே இருக்கும், நீங்கள் துப்பிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து வாமிட்டிங் வரலாம்,
இல்லைலாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, மயக்கம் வர மாதிரி, டைசினஸ், தலை ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு 5 நாளுக்கு 5-5 டேஸ்க்கு வந்து முன்னாடியே வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியட் ஸ்கிப் ஆனால் உடனே வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்கள் பீரியட் ஸ்கிப் ஆகி 1 வீக் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த 1 வீக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணாமல் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ரெஸ்ட்லேயே வந்து இருங்க. ஸோ 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு நீங்கள் டிப்ரெஷன் ஆக வேண்டாம், கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். திரும்பி வந்து ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணுங்கள். 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 1 வீக்கில் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் திரும்பி அகெயின் 1 வீக்கை நான் கேப் விட்டு செக் பண்ணி பார்க்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த எந்த ஒரு முடிவும் எடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் டிப்ரெஷன் ஆகி டென்ஷன் ஆகி இது மாதிரி ஆனீங்கன்னா இதனால கூட வந்து உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.